நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், செல்லகுமார் பேசுறேன். இது செல்வகுமாரின் அதிகாலை 4 மணி ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 டிசம்பர் 25 சனிக்கிழமை அதிகாலை பதிவு. அனைவரையும் இனிய கிறிஸ்துமஸ் திருநாளில் வணங்கி மகிழ்கிறேன். வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு. நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல்ல சுமத்ரா தீவு அருகே காற்று சுழற்சி உருவாகிவிட்டது. இந்த காற்று சுழற்சி மிக மெல்ல நிலநடுக்கோட்டிலேயே நிலநடுக்கோட்டுக்கு சற்று வடக்குப்புறம், நிலநடுக்கோடு அதற்கு சற்று வடக்குப்புறம் மேற்கு நோக்கி நகரும். இதன் காரணமாக கிழக்கு வடகிழக்கு காற்று தமிழகத்தில் நுழைந்து வரக்கூடிய 29ஆம் தேதி மேகம் சூழத் தொடங்கும். ஆனால் 29 பெரிய அளவில் மழை இருக்காது, எங்காவது தூரலாம். 30ஆம் தேதி கடல் ஓரத்தில் தூறல் துளிகள் விழும். ஆங்காங்கே ஆங்காங்கே 30ஆம் தேதி ஆங்காங்கே தூறல் துளிகள், லேசாக நனைக்கும் மழைகள் எங்காவது இருக்கலாம். 30ஆம் தேதி டிசம்பர் 30, டிசம்பர் 31ஆம் தேதி தெற்கு ஆந்திர பிரதேச கடலோர பகுதி, தமிழக அனைத்து கடலோர மாவட்டங்கள் 31ஆம் தேதி காலையில் அதிகாலையில் மழைப்பொழிவு தொடங்கும். 30ஆம் தேதி இரவே மழை தொடங்க வாய்ப்பு இருக்கிறது. 31ஆம் தேதி அதிகாலையில் கண்டிப்பாக ஆங்காங்கே மழை தொடங்கும். முதல்ல கடலோர மாவட்டங்களில் ஆந்திர கடலோரம் முதல் தமிழகத்தோட குமரிமுனை வரைக்கும் ஆங்காங்கே மழை தொடங்கும். இதில் குறிப்பாக தெற்கு ஆந்திராவிற்கும் டெல்டாவிற்கும் வடகடலோரத்திற்கும் 31ஆம் தேதி காலை மதியத்தில் மிதமானது முதல் சற்று கனமழை, சற்று பரவலாகவே வாய்ப்பு இருக்கு. ஓரிடங்களில் கனமழை பெய்யும், ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கு 31ஆம் தேதி. இந்த 31ஆம் தேதி அதே நாளில் இம்மழைப்பொழிவு படிப்படியாக கடலோர மாவட்டத்திற்கு உள்ளேயும் முன்னேறும். அதே நாளில் மதியம் காலையில், அதாவது பின்காலை மதிய வேளையில் உள் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களின் உள்பகுதிக்கும், அதாவது விருதுநகர் மாவட்டம், தென்காசி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டத்தோட மேற்கு பகுதி, திருநெல்வேலி மாவட்டத்தின் உள்பகுதி, கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, அதே போல் திண்டுக்கல் மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம் மேற்கு பகுதி, திருச்சி மாவட்டம், அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை மற்றும் வேலூர், திருப்பத்தூர், சேலம், நாமக்கல், திருச்சி, கரூர் போன்ற பகுதிகளுக்கும் 31ஆம் தேதியே முன்னேறும். 31ஆம் தேதி மாலை இரவு, 31ஆம் தேதி மாலை இரவு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலை மாவட்டமாம் ஈரோடு, சேலம் மாவட்டத்தின் மேட்டூர் பகுதி, இங்கெல்லாம் மேட்டூர் அதாவது கர்நாடக எல்லையோர பகுதியில் ஈரோடுக்கு கூட கொஞ்சம் கூடுதல் இருக்கலாம், இந்த கிருஷ்ணகிரி தர்மபுரிக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும். இந்த 3 நாள் எதிர்பார்க்கப்படுகிறது முதல் சுற்றுல மழை. 31 முதல் சுற்றுன்னு சொல்வதை விட இந்த வரக்கூடிய சுற்றுல, அதாவது 31ஆம் தேதி ஜனவரி 1-2 இதுதான் நம்ம நீண்ட காலமாக எதிர்பார்த்தோம். 26ஆம் தேதி உருவாகி நெருங்கி வந்து மாத இறுதி நாட்கள் சொல்லியிருந்தோம். ஜனவரி 1-2 வரைக்கும் தமிழகத்தில் மழை நீடிக்கும். ஆனால் 31ஆம் தேதி கொஞ்சம் பரவலாகவே நல்ல மழைக்கே வாய்ப்பு இருக்குது. இதில் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் தென் மாவட்ட கடலோர பகுதிக்கும் டெல்டா மாவட்டங்களின் பெரும்பாலான பகுதிகளுக்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் தெற்கு ஆந்திர பகுதிக்கும் மிதமானது முதல் சற்று கனமழை ஆங்காங்கே இருக்கும். பெரும்பாலும் லேசான மிதமான மழை, நனைக்கு மழைகள் பரவலாக இருக்கும். இதில் கிருஷ்ணகிரி தர்மபுரிக்கு இந்த சுற்றில் குறைவான மழை கொடுத்தாலும் அந்த 3 நாட்களில் ஏதேனும் சில மணி நேரங்கள் நனைக்கு மழை, லேசான மழை இருக்கும். இதில் கர்நாடக எல்லையோரம் மட்டும் குறைவாக இருக்கும், அதை விட ஈரோடுக்கும் நீலகிரிக்கும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், அதை விட கொஞ்சம் கூடுதலாக சேலத்திற்கும் நாமக்கலுக்கு இருக்கும், அதை விட கொஞ்சம் கூடுதலாக கரூர், திருச்சி, திருப்பூருக்கு இருக்கும், அதை விட கூடுதலாக திண்டுக்கலுக்கு இருக்கும், அதை விட கூடுதலாக ஒட்டுமொத்த கிழக்கு மாவட்டங்கள், தெற்கு மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள் எல்லாமே சிறந்த மழை எதிர்பார்க்கலாம். அப்போ நம்பர் 1 இடம் எதுனா
தெற்கு ஆந்திர பகுதி, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட வடகடலோர பகுதி, செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி உட்பட புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், காரைக்கால், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர், மதுரை, தேனி, சிவகங்கை, அதேபோல் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் இந்த மாவட்டங்கள் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் 31ஆம் தேதி, 1ஆம் தேதி, 2ஆம் தேதி மாலை இரவு நேரங்களில் மழை பொழிவு இருக்கும். பெரும்பாலும் மூடு பனியோட குளிரா பனிரா பனியா மழைப்பொழிவா பனிப்பொழிவா என்று தெரியாத அளவிற்கு கர்நாடக எல்லையோரத்தில் மழைப்பொழிவு இருக்கும். கர்நாடக எல்லையோர பகுதி, ஆந்திர எல்லையோர பகுதியிலேயே, ஆந்திர எல்லையோர பகுதியில் திருப்பத்தூர் மாவட்டம் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு பனியுடன் கலந்த மழையாக இருக்கும், மூடு பனியுடன் இணைந்த மழையாக இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற பனிப்பொழிவு இருக்காது, மேகம் சூழ்ந்த பனிப்பொழிவாக இருக்கும், பனியும் மழையும் கலந்த மாதிரி இருக்கும் 31ஆம் தேதி, 1ஆம் தேதி. ஆனால் கடலோர மாவட்டங்களில் பனி முற்றிலுமாக விலகி மேகம் சூழ்ந்து மீண்டும் வடகிழக்கு பருவமழை, வடகிழக்கு பருவ காற்று, கிழக்கு காற்று இணைந்து மழைப்பொழிவை தொடக்கும். 31, 1, 2 தேதிகளில் இந்த மழைப்பொழிவு நீடிக்கும். மீண்டும் 5ஆம் தேதி அடுத்த காற்று சுழற்சி உருவாகி மெல்ல நகர்ந்து வந்து 6, 7, இன்னும் கொஞ்சம் வந்து 8, 9, 10, 11, 12, 13 தேதிகளில் அடுத்த மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பொங்கலுக்கு முன் ஒரு நிகழ்வு அல்லது சிறு நிகழ்வு ஒன்று சற்று கூடுதல், அதாவது காற்று சுழற்சி ஒன்று, தாழ்வு நிலை ஒன்று, காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று பொங்கலுக்கு பிறகு என்று ஜனவரியில் 3 நிகழ்வுகள் எதிர்பார்க்கப்படுகிறது. இம்மாத இறுதியில் ஒரு நிகழ்வு, அதுதான் ஜனவரி 2 வரைக்கும் நீடிக்கும். ஆக இந்த வரக்கூடிய மழைப்பொழிவு திருச்சி வரைக்கும் ஒரு சிறந்த மழை எதிர்பார்க்கலாம். உள்ளே அதாவது கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டிய உள் மாவட்டங்களுக்கு நல்ல மழை எதிர்பார்க்கலாம். மேற்கே போக போக மழைப்பொழிவு அளவு குறைவாக இருந்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் சற்று கூடுதலாக இருக்கும். அதைவிட குறைவான மழைப்பொழிவு என்பது கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் இருக்கும். ஆக நல்ல மழை இருக்கிறது. ஒரு நாள் 31ஆம் தேதி தொடர்ந்து இணைந்திருங்கள் வானிலை அறிக்கையுடன். அதாவது நீலகிரி மாவட்ட உறைபனி பற்றி கேட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே உறைபனி இருந்திருக்கும், நேற்று உறைபனி குறைந்திருக்கும், இன்றைக்கும் வரக்கூடிய 30 அதாவது வரக்கூடிய நாட்களில் 29ஆம் தேதி வரைக்கும் உறைபனி இருந்தாலும் கடந்த நாட்களில் இருந்த உறைபனி போல் இல்லாமல் குறைந்திருக்கும். உறைபனி மேகம் சூழ்ந்து காணப்படும், மேகம் மற்றும் மூடுபனி காணப்படும், உறைபனி குறைந்து மூடுபனியாக இருக்கும், உறையது இல்லாமல் மூடுபனியாக இருக்கும். இந்த நிலை 29ஆம் தேதி வரை நீடிக்கும் நீலகிரி மாவட்டத்திற்கு. அதேபோல் நிலக்கடலை விவசாயிகள், உளுந்து போன்ற விதைப்பு விவசாயிகள் விரைந்து விதைத்திட கேட்டுக்கொள்கிறேன். 31ஆம் தேதி பரவலாக கனமழை இல்லாவிட்டாலும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால அது உங்கள் வயலில் அமைந்துவிட்டால் அது இடையூறாக அமைந்துவிடும் என்பதனால் விரைந்து முளைப்பு திறனை கொண்டு வர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது விரைந்து விதைத்திட, விரைந்து விதைத்திட. அது இன்றைக்கே கடைசி விதைத்து 6 நாள் ஆகும். எப்படியும் இன்றைக்கு தேதி 25 ஆகிட்டு, இன்றைக்கு விதைத்தாலும் 25, 26, 27, 28, 29 6 நாள் சரியாக முளைத்திருக்கும். ஆகவே இதற்கு மேல் அது உங்களுடைய விருப்பம். ஏன்னா ஒதுக்கி ஒதுக்கி தான் மழை பெய்யும் அந்த வரக்கூடிய 31ஆம் தேதி. ஆனால் பெய்யக்கூடிய இடத்துல வலுத்து இருக்கும், அருகே ஒதுக்கி இருக்கும், அருகே குறைவாக இருக்கும், சில இடங்களில் வலுத்த மழை இருக்கும். அதாவது 5-6 சென்டிமீட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கிறேன் அதிகபட்ச மழை ஒரு சில இடங்களில். பெரும்பாலும் நினைக்கும் மழை 1-2 சென்டிமீட்டரில் பல இடங்கள்லையும், 3-4 சென்டிமீட்டர் ஒரு சில இடங்கள்லையும், ஒரு சில இடங்களில் 1-2 இடங்களில் 5-6 சென்டிமீட்டரும் பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. அதிகபட்ச மழை வந்து 31ஆம் தேதி எதிர்பார்க்கலாம். 1ஆம் தேதி, 2ஆம் தேதியும் மழை தொடரும். ஆக அறுவடை விவசாயிகள் மாத இறுதி நாட்கள் மழை இருக்கிறது என்பது, இறுதி நாள் 31 ஜனவரி 1, 2 மழை இருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு திட்டமிட்டு அறுவடை செய்யவும். அதேபோல் பொங்கலுக்கு முன் பொங்கலுக்கு பின் 2 சுற்று மழை லேசாக மிதமாக இருக்கிறது. பாதிக்கும் மழை அல்லாவிட்டாலும் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை இருக்கும். ஆகவே இடைவெளி அறிந்து அறுவடை செய்யணும். தொடர்ந்து வானிலை அறிக்கையில் இணைந்திருக்கணும். நன்றி.